ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து தொட்டிக்கல் ஃபால்ஸ், அதாவது டிகே ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பெங்களூரில் இருக்கிற நியர்பை ஃபால்ஸ். பெங்களூர்லேருந்து ஒரு 30-35 கிலோமீட்டர்குள்ளார இருக்கிற ஒரு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ட்ரக்கிங் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஏச இடம். நீங்கள் வந்து பிக்னிக் போகிறீங்கன்னா அந்த மாதிரிலாம் போகலாம். இங்கே வந்து ஒரு கோயில் இருக்குது, லார்ட் முனேஸ்வரா கோயில். அந்த முனேஸ்வர கோயில் ஒன்று இருக்குது. ஸோ லைக் அதோட ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து பெங்களூரில் சுற்றி இருக்கிற வில்லேஜுங்கள்லேருந்து கிராமத்துலேருந்து வர தண்ணி தான். ஸோ நம்ம இப்போ ஏன் இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த இடத்த பற்றி நிறைய பேர் பண்ணிட்டாங்க. ஆனால் நான் வந்து ஏன் பண்ண காரணம்னா வந்து இந்த ஸ்வர்ணமுகி ஃபால்ஸ், அதாவது இந்த டிகே ஃபால்ஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு அழகாக இருந்த இடம், தண்ணி ரொம்ப நல்ல தண்ணியாக இருந்த இடம். இதை வந்து எப்படி வந்து நம்ம அழைச்சிருக்கோம், அதாவது பெங்களூரில் இருக்கிற மக்கள் அவங்களோட கழிவு நீர் இருக்கு இல்லைங்களா, அது எப்படி கலந்து இது அழிஞ்சிருக்கு. இதை இந்த இடம் மட்டும் அழிஞ்சு இல்லாமல், இந்த தண்ணி மட்டும் கெட்டு போயிடலாமல், இந்த தண்ணி வந்து கனக்புரா வழியாக அப்படியே வந்து ஒரு சீவேஜ் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதை தாண்டி வந்து காவேரியில் கலக்குது. மற்ற பெங்களூரோட மொத்த கழிவும் வந்து தென்பெண்ணை ஆறுலேயும் காவேரியிலையும் தான் கலக்குது. சரி, இந்த டிகே ஃபால்ஸ் பற்றி பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம இந்த லொக்கேஷன் ரீச் ஆகிட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேஸ்லாம் நிறைய கூட்டம் இருக்கும், நிறைய மக்கள் வருவாங்க. ஸோ அதனால் நிறைய பிஸ்னஸ் நடக்குது, அது சந்தோஷம் தான். ஆனால் அந்த குப்பைகள் வந்து எடுத்து கூட சரியான இடம் கிடையாது, அப்படியே ரோட்லேயே அங்கே அங்கேயே போட்டுப்பாங்க. நீங்கள் பார்க்கலாம், கரும்பு சக்கையிலேருந்து பிளாஸ்டிக் பேக்ஸ்லேருந்து எல்லாமே அப்படி இப்படி வீசிகிட்டு இருக்கோம். இந்த வழியாக போனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு முனீஸ்வர கோயிலுக்கு போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த இதுதாங்க தண்ணி, இது பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், சாக்கடை. பெங்களூரோட மொத்த சாக்கடையும் இந்த வழியில் வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப அழகாக இருந்த இடமா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரே சோப்பு தண்ணி. நம்ம வந்து ஒன்றும் இல்லை, நீங்கள் இந்த இடத்துக்கு வரேன்னு பிளான் பண்ணிட்டீங்கன்னா, காலையில் உங்கள் வீட்டில் டாய்லெட் போயிட்டு கிளம்புனீங்கன்னா, குளிச்சுட்டு டாய்லெட் போயிட்டு பாத்திரம்லாம் கழுவிட்டு கிளம்புனீங்கன்னா, இந்த 35 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளார நீங்கள் மதியம் அங்கே குளிக்க போகிறதுக்குள்ளார அந்த தண்ணியிலே நீங்கள் குளிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பொல்யூட்டடான இடம். அங்கே வரும்போதே நாற்றம், தண்ணி வந்து ரொம்ப நாற்றம் அடிக்குது. ஓகே, நீ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இதுதான் நான் சொன்னேன், இது வழியாக தான் வந்து டிகே அள்ளிக்கு போகுது. கனகபுரா வழியாக டிகே அள்ளி, டிகே அள்ளியில் வந்து சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் இருக்குது. அங்கேருந்து வந்து டைரெக்டாக மேகதாதுல கலக்குது. அது மட்டும் இல்லை, அந்த நந்தி ஹில்ஸ் சைட்லேருந்து வர தண்ணி வந்து தென்பெண்ணை ஆற்றில் கலக்குது. ஒசூர் இந்த கிருஷ்ணகிரி டேம் இருக்குது பார்த்தீங்களா, கிருஷ்ணகிரி டேம் தண்ணியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாற்றம் அடித்து தான் இருக்கும், ரொம்ப கெட்டுப்போன தண்ணி தான் அங்கேயும் வரும். அப்படி நீங்கள் நடந்து போகலாம். இங்கே ட்ரக்கிங் பண்ணுற அந்த மாதிரி ஐடியா இருந்தாலும் நீங்கள் ட்ரக்கிங் பண்ணலாம். பைக்கர்ஸ்க்கு இல்லை பெங்களூர்லேருந்து ஒரு 30-40 கிலோமீட்டரில் வரணும் அப்படின்னு இருந்தால் நீங்கள் இந்த இடத்துக்கு வரலாம். ஆனால் தண்ணியில் தயவு செஞ்சு குளிக்காதீங்க. இங்கே வரவங்க எல்லாருமே குளிக்கிறாங்க, ஆனால் ஏன் தான் குளிக்கிறாங்கன்னே தெரியாது. தண்ணி சாக்கடையாக இருக்குதுன்னு தெரிஞ்சுமே குளிக்கிறாங்க. அந்தளவு டெஸ்பரேட்டாக வந்து ஒரு வீக்கெண்ட் கெட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வழியில் அப்படியே நடந்து போனோம்னா, இந்த ஒத்தையடி பாதையில் போனோம்னா ஃபஸ்ட்டு தண்ணியை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஒரு பால் அணிஞ்ச கிணறு இருக்கு, அந்த அதையும் காட்டுறேன் பாருங்கள். அந்த தண்ணியும் கெட்டு போய் தான் இருக்கும். இதாது ஃபுல்லாக நம்ம மக்கள் சாப்பிட்டு போட்ட பேக்ஸு, பாட்டிலுங்க, வாட்டர் பாட்டில். போகிற வழியில் அந்த வாட்டர் பாட்டிலும் அந்த குப்பைங்களுமே நம்மளை தண்ணிக்கிட்ட கூட்டு போயிடும். அப்படியே குப்பையை ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா தேடி பாதையில் போனாலே தண்ணி வந்துடும். ஸோ தண்ணி தெரியுது, தண்ணி போகிற சத்தமும் கேட்குது. நீங்கள் தண்ணியை பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பார்த்த
அழுக்கு தண்ணியை விட இந்த இடம் ரொம்ப அழுக்காகவும் நாத்தமாக நாற்றம் அடிக்குது. நீங்கள் பாருங்க, தண்ணியோட ஃப்ளோ பார்த்தாலே தெரியும், ஒரு டிச்சு போகிற மாதிரி இருக்கும். இது அழகாக இருந்த ஒரு நீரோட வந்து இப்போ சாக்கடையாக மாறிடுது. ஸோ இதை அப்படியே கிராஸ் பண்ணி போனோம்னா இப்போ அருவியை நோக்கி போகலாம். நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் அருவி என்டர் ஆகும் போதே வந்து உங்களுக்கு வந்து சோப்பு தண்ணியோட வாடை அடிக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இங்கே வந்து சாட்டர்டே சண்டேஸ்லாம் நிறைய க்ரௌட் வருவாங்க, மக்கள் வருவாங்க. உங்களுக்கு வந்து வியூ பாயிண்ட் போகணும் அப்படின்னா நீங்கள் அந்த தண்ணியை ஃபாலோ பண்ணியே கொஞ்சம் மேலே நடந்து போனீங்கன்னா ஒரு பாறை இருக்கும், பாறை மேலே என்னென்னு நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் வந்து பார்க்க தான் செய்யலாமே தவிர தயவு செஞ்சு குளிக்காதீங்க. எல்லா நோயுமே வரதுக்கான, தோல் நோயில் வந்து இவங்களுக்கு இப்போ மலேரியா, டைஃபாய்டு, காய்ச்சல் எல்லாமே கண்டிப்பாக வரும். ஏன்னா அத்தனை ஈக்குவலை பாக்டீரியாஸ் எல்லாமே இதில் ஃபார்ம் ஆகிருக்கும். நீங்கள் அந்த இடத்த பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஒரு நல்ல என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப நாளாக போன டிச்சிலேருந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். பாறைலாம் கருப்பாக இருக்கும், பாய்ச்சி பிடிச்சி அந்த தண்ணிக்கிட்ட போனாலே ஒரு சோப்பு நாற்றம் தான் வருது. தயவு செஞ்சு நீங்கள் வந்து பெங்களூர்லேருந்து இங்கே போனீங்கன்னா போய் பாருங்கள். தயவு செஞ்சு குளிக்காதீங்க. பார்க்க ஒரு அழகான இடம், ஃபோட்டோலாம் எடுக்கலாம், அவ்வளோதான். தவிர நீங்கள் மேலே இந்த ஏரியல் வியூவில் பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணியெலாம் நுர தள்ளி சோப்பு நிற மாதிரியே போயிட்டுருக்கோம்.